Hi, hello friends, welcome back to my YouTube channel and it's Lakshu behind the screen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அப்கமிங் பைக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ற ரெண்டு 300cc பைக்ஸோட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் guys. எக்ஸ்பெக்டட் பிரைஸ், லான்ச் டேட், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 300 அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா XF3R 300. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹீரோட 300cc பைக்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பல்ஸ் 300 பார்ப்போம் guys. அண்ட் இதுக்கும் 200 எக்ஸ்பல்ஸ்க்கும் வந்து வித்தியாசமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சேம் அதே மாதிரி தான் ஆல் எல்இடி ஹெட்லைட்ஸ். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர், 300cc இன்ஜின் அண்ட் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 30+ horsepower, 25 Nm ஆஃப் டாக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதோட காம்படேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா KTM 250 அட்வென்ச்சர். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் அண்ட் ஆன்ரோட் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, மல்டிபர்பஸ் டயர்ஸ். அண்ட் இது ஒரு அட்வென்ச்சர் டூர் பைக் அண்ட் ஸ்போக் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிங்கிள் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்ல முடியும். அண்ட் அதே அளவுக்கு பிக்கப் பவர் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியும். டியூ 250 சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் தந்திருக்காங்க இதுலேயும். அண்ட் இதோட கிளச் பார்த்திங்கன்னா மல்டிப்ளேட் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர்ட் வெஹிக்கிள் கைஸ் இது. அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.60 lakh சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி, பஜாஜ் மாதிரி தான். அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹையாக இருக்காது. ஒரு 300cc பார்த்திங்கன்னா அந்த ரேட்டில் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கைஸ் கண்டிப்பாக வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கும் அண்ட் வந்து KTM 250 அட்வென்ச்சருக்கும் ஒரு நல்ல காம்படேட்டராக இருக்கும் தான் சொல்ல முடியும். ஒரு இந்தியன் பிராண்ட் வெஹிக்கிள், எக்ஸ்பல்ஸ் 200 நல்லாவே ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகுதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டட் எக்ஸாஸ்ட் ரைட் சைட் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பைக் எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். எக்ஸாஸ்ட் மேலே தான் வரும். அந்த லுக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். ஃபெண்டரும் தந்திருக்காங்க, ஆஃப் ரோடிங் ஃபெண்டர் முன்னாடி அண்ட் சின்ன வைசர் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு மணல் அடிக்காமல் இருக்க சேஃப்டிக்காக. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான் தந்திருக்காங்க. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் பற்றி பேசும்போது கைஸ் யூஎஸ்சி டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மோனோஷாக் சஸ்பென்ஷன் பின்னாடி. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடிங் அந்த ஜர்க்கு அந்த இது ஃபீல் நல்லாவே இருக்கும் கைஸ் ஆஃப் ரோடிங் ஓட்டும் போது உங்களுக்கு வண்டி பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் அந்த குவாலிட்டி, அந்த ஃபினிஷ், அந்த ஃபுட் ரெஸ்ட் நின்றுக்கிட்டே ஓட்டுறது எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக இருக்கும் தான் சொல்ல முடியும். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் தெரியும் எக்ஸ்பல்ஸ் 200 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே குவாலிட்டி தான் இருக்கும். நீங்கள் நம்பி தைரியமாக வாங்கலாம்னு தான் சொல்ல முடியும் இந்த வண்டியை கைஸ். இது வந்துச்சுன்னா ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வரும்னு சொல்ல முடியும் இந்த மிட் கேட்டகரி வெஹிக்கிள்ஸில், 200-300cc இன்ஜினில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கார்ட்ஸ் தந்திருக்காங்க. எதுவும் கல் வந்து அடிக்கூடாது, அந்த சேஃப்டிக்காக ஹேண்ட் கார்ட்ஸ் தந்திருக்காங்க கைஸ். அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஆல் இன் ஆல் சூப்பர் யூஸ்ஃபுல் பக்காவாக இருக்கும்னு சொல்ல முடியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைட் பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்எல் ஒயிட் எல்இடி லைட்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்லி டயர்ஸ் தருவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். எல்லாரும் நிறையா சைட்ஸில் பார்த்தோம் பெர்லி டயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஃபினிஷ் பக்காவாக இருக்கும் கைஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல் டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா கன்சோல். ஸோ வண்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஹைட்டு, அந்த ஒரு பில்டிங் குவாலிட்டி எல்லாமே தெரியும் கைஸ். பக்காவாக இருக்குது ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 300. ஒரு ஹெவி காம்படிஷன் தான் சொல்ல முடியும் கைஸ் கண்டிப்பாக வந்துச்சுன்னா. அந்த ஃபினிஷ் பாருங்கள், ஃப்ரண்ட் லுக்கு சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் கைஸ் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரமே வந்துன்னு தான் சொல்ல முடியும். 2021 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரதுக்கு. அண்ட் ஸோ இது வந்துச்சுன்னா சொன்ன மாதிரியே ஒரு ஹெவி காம்படிஷனாக இருக்கும் அந்த 300cc செக்மெண்ட்டில் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் பார்க்கலாம் கைஸ், ஹீரோ XF3R 300. அந்த 300cc பைக் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டூர்னு தான் சொல்ல முடியும். அதை பற்றி பார்ப்போம் கைஸ். கைஸ் அண்ட் இது ஹீரோ XF3R பார்த்தீங்கன்னா வந்து காம்படேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாமினர் 250 டேரெக்டாகவே காம்படேட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபினிஷ் கிடையாது. இது வந்து ஒரு லாங் டூர் பைக்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஹை மவுண்டட் டெயில் எக்ஸாஸ்ட் தந்திருக்காங்க பின்னாடி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து ரெண்டு ப்ளூ டிஆர்எல் தந்திருக்காங்க எல்இடி டிஆர்எல் ஃப்ரண்ட்டில். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் கைஸ். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் 1.9 lakh சொல்லியிருக்காங்க ஹீரோ XF3R பார்த்தீங்கன்னா. இதோட பவர் பார்த்தீங்கன்னா கைஸ் எக்ஸ்பெக்டட் பவர்னு பார்த்தீங்கன்னா 300cc நல்ல எக்ஸ்பல்ஸோட சேம் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 30 horsepower. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் தரும் கைஸ். எக்ஸ்பல்ஸும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 35+ சொல்ல முடியும் மைலேஜ். மினிமம் 35 தரும் ஹீரோட வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R ஒரு நல்ல 160cc பைக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 300cc செக்மெண்ட்டுக்கு வரப்போகிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 300 அண்ட் XF3R. அந்த XF3R பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் 300R சொல்லலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் வெஹிக்கிள், சிங்கிள் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான் இது பார்த்திங்கன்னா. உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் சீட் தந்திருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மோனோஷாக் ரியரில், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஃப்ரண்ட் ஃபோக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டேர்ன் டேம்ஸ் இண்டிகேட்டர்ஸும் டெயில் லைட்டும் எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் பல்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டி பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஒரு கிளாஸியான லுக்கு தகுந்தான் சொல்ல முடியும். ஒரு டூர் பைக் போதுமானதுதான் சொல்ல முடியும். நேக்கட் ஸ்போர்ட்ஸ் டூர்ன்னு தான் சொல்ல முடியும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு.
பின்னாடி இந்த லுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் கைஸ். அண்ட் இதோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து டியூல் சேனல் ஏவிஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிங்கிள் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆஸ் யூஷுவல் செயின் டிரைவ் தான், 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் ரேடியேட்டர் கார்டும் இருக்குது கைஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டிஜிட்டல் கன்சோல் தான் தந்திருக்காங்க இதுலையும். அண்ட் இதோட டெக்கல் பாருங்க கைஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். சிட்டிக்குள்ள ஓடும் போது பார்த்தீங்கன்னா கைஸ் வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டியூபுலார் ட்ரெலிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விங்காம் டைகா ஸ்விங்காம் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா. இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது கைஸ் பாருங்க. பின்னாடி டெயில் லைட்லேயே ஜாயின் ஆகிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் தனியாக வரல, டேங்க்லேயே ஜாயின் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும் கைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த வண்டியோட வீல் பார்த்தீங்கன்னா 17-inch அலாய்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரோட் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டூரிங் பைக்னால உங்களுக்கு ஆஃபரிங் டயர்ஸ் தர மாட்டாங்க. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் வந்திருக்காங்க. வண்டியோட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது கைஸ் பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வந்து ஃப்ரண்ட் அலாய் பிளாக் பேக் அலாய் பார்த்தீங்கன்னா ரெட் தந்திருக்காங்க. அண்டு பிளாக் சில்வர் ரெட்டுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மிக்சர். அண்ட் இதோட ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் மிதர்ஸும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுது கைஸ். கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பைக்கோட ரிவ்யூஸ் அண்ட் அப்கமிங் பைக்ஸ் அண்ட் நியூஸ் ஏதாச்சும் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கரண்டோட வருவோம். அண்ட் அன்டில் தென் இஸ் லக்ஷு டாட்டா பை பை, சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். கீப் சப்போர்ட்டிங்.